மெட்கேலான்னு ஒரு ஃபண்ட் ரைசிங் இவெண்ட் வருஷம் வருஷம் நடக்கும். லாஸ்ட் இயர் கொரோனானால இந்த ஈவெண்ட் நடக்கல. ஃபேஷன் இண்டஸ்ட்ரியோட பிக்கஸ்ட் நைட் இந்த மெட்கேலா தான். எல்லா வருஷமும் இந்த மெட்கேலா ஈவெண்ட் ஏதாச்சும் தீமை ஃபிக்ஸ் பண்ணி தான் நடக்கும். அந்த தீமுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் தான் ரெட் கார்பெட்ல ஸ்டார்ஸ் எல்லாம் போடுவாங்க. இன் அமெரிக்கா லெக்ஸ்கான் ஆஃப் ஃபேஷன் இந்த தடவை தீமுக்கு பேர் வச்சிருக்காங்க. ரிஹானா ஜெனிஃபர் லோபஸ் மாதிரி எல்லா வருஷமும் மாஸ்க் காட்டுற ஸ்டார்ஸ் இருந்தாலும் இந்த மெட்கேலால எல்லாரும் என்ன காஸ்டியூம் ஆகுதுன்னு ஷாக் ஆகி பார்த்தது கிம் கர்தாஷியனோட ட்ரெஸ் பார்த்து தான். அவங்க கிம் கர்தாஷியன் தானு கண்டுபிடிக்கவே எல்லாருக்கும் கொஞ்ச நேரம் ஆச்சு. சிங்கர் மடோனாவோட பொண்ணு லியோனோ இந்த ஈவென்ட்ல கலந்துக்கிட்டாங்க. ஜஸ்டின் பீபர் ஹைலே பீபர் ஜோடியா ரெட் கார்பெட்ல போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாங்க. ரொனால்டோவோட எக்ஸ் கேர்ள் ஃபிரண்ட் ஐரினா, கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வந்த மைசி வில்லியம்ஸ், சமீபத்துல கல்யாணம் ஆன கிட் ஹாரிங்டன் அண்ட் ரோஸ் லெஸ்லி ஜோடியா நின்னு போஸ்ட் கொடுத்தாங்க. ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் கிறிஸ்டன் ஸ்டீவர்ட், மேகன் ஃபாக்ஸ் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாம டென்னிஸ் பிளேயர்ஸ் மரியா ஷரப்போவா, வீனஸ் வில்லியம்ஸ், செரினா வில்லியம்ஸ் எல்லாம் இந்த ஈவென்ட்காக ஸ்பெஷலா வந்து கலந்துக்கிட்டாங்க. இது வரைக்கும் இந்த மெட்கேலா ஈவென்ட்ல தீபிகா படுகோன், பிரியங்கா சோப்ரா, இஷா அம்பானின்னு ரொம்ப கம்மியான ஆள் தான் நம்ம சைட்ல இருந்து போயிருக்காங்க. இந்த தடவை சுதாரெட்டின்னு ஹைதராபாத் பில்லியனர் பிசினஸ் மேனோட ஒய்ஃப் போயிருக்காங்க. மெட்கேலா இந்த மாதிரி பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் கலந்துக்கிற ஈவெண்ட் மட்டும் இல்லாம செலிபிரிட்டி மீம்ஸ்க்கு மெட்கேலா ரொம்பவே ஃபேமஸ். அதனால இன்னைக்கு ஃபுல்லா மெட்கேலா மீம்ஸ் தான் சோசியல் மீடியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் நியூஸ் டிஎன் உடன்.